இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களோட டெய்லி லைஃப்பில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலமாக அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கப்ப ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கப்ப அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மணி நேரம் ஒர்க்குக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு பேசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க, இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ 100% வந்து ஒரு ஜெனியூனான ஒரு மெத்தட் தான். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நீங்கள் எப்படி ஆன்லைன்லேருந்து மணி அன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் தான் ரெகுலராக வந்துட்டுருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதனோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கான ஒரு பேசிவ் இன்கமாக தான் இருக்க போது. நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களால் அதிகமான மணி வந்து ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மற்ற ஜாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு இன்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரமோ ஒரு ரெண்டு மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு உங்களால் எவ்வளோ ஆன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்கள் ஆன் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுவே இந்த ஒரு ஜாபை பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்ரிடே வந்துட்டு 5000 ரூபீஸ் வரைக்கும் கூட ரொம்பவே ஈஸியாக ஆன் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலே ஈஸியாகவே ஆன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆன் பண்ண மாட்டேன் டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேபால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேநீர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். அது போக லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்ஸோ தேவைப்பட போகிறதில்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருனாலையுமே இந்த ஒர்க்கை பண்ணி மணி ஆன் பண்ண முடியும். அதே சமயத்தில் 100% வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு ஒர்க் தான். நீங்கள் இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. 100% வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி உங்களால் மணி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைட்ல வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அக்சஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ணி மணி ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் யூடியூப்க்கான ஒரு கோர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தளவுக்கு யூடியூப்லேருந்து ஒரு $1000 நீங்கள் எப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் இது. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி ஒரு ஃப்ரீயான ஒரு கோர்ஸ் தான். நீங்கள் இதில் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோ போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா freeplrdownloads.com அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ஓகேவா? பேசிக்காக இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கான ஃப்ரீ இபுக்ஸை நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இபுக்ஸை நம்மளால் சேல் பண்ணவும் முடியும். அதை எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணுமானு பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபுல் ரைட்ஸுமே இந்த வெப்சைட் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்ம எந்த விதமான இபுக்கும் சேல் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த ஒர்க்கு, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வெப்சைட் வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்த் அப்படின்ற ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் எந்த கேட்டகரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹெல்த் அப்படின்ற கேட்டகரிக்கு ரிலேட்டடாக எனக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான இபுக்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பல பேஜஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்கச்சக்கமான இபுக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் இருக்கிற ஏதோ ஒரு இபுக்கை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு இபுக்கை வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அந்த இபுக் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, லைசன்ஸ் ஈசன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இபுக்கை சேல் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இபுக் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களோட இபுக் வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். ஓகேவா? ஃப்ரீ தான், நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இப்போ நீங்கள் அந்த இபுக்கை டவுன்லோட் பண்ண உடனே அது உங்களுக்கு ஸிப் ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி PDF-ஆக கன்வெர்ட் பண்ணணும். அது உங்களுக்கு நார்மலாக பண்ண தெரியும் அப்படின்னு உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போயிட்டு பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு PDF-ஆக வரும், அதை நம்ம வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம smallpdf.com அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா PDF-ஐ வேர்டாக மாத்திர ஒரு கன்வெர்ட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் கடைசியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, நம்மளோட டவுன்லோட் பண்ண இபுக் இருக்கு இல்லையா, அதை இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அதுக்குள்ளேயே உங்களுக்கு லைசன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த இபுக்கை மட்டும் நீங்கள் வந்துட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபுல்லாக அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஓகேவா? இதில் கன்வெர்ட் டு வேர்ட் அப்படின்றது வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட்
டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான், இதுலேயும் உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டாக்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பிளாங்க் அப்படின்ற டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடைசியாக வேர்டாக மாத்திரம் நம்மளோட ஈபுக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஈபுக்கை நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நம்ம கடைசியாக வேர்டாக மாத்திரம் நம்மளோட ஈபுக்கை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேர்டாக வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்ம எந்த விதமான ஈபுக்கும் சேல் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் எந்த விதமான பெரிய எடிட்டும் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இப்போ இதில் 40 பேஜ் இருக்குது, இதில் ஒரு 4-5 பேஜில் உங்களோட ஒரு சின்ன சின்ன வேர்டை மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம எடிட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அது என்னன்றது அப்படியே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் சொல்கிற இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கான அந்த வேர்ட்ஸை நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். அதாவது இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன், இந்த வெப்சைட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா digistore24.com. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் இது. ஸோ இதில் ஃபஸ்ட் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, நான் லாகின் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிளேஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எக்கச்சக்கமான அஃபிலியேட் ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் ஏதோ ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணலாம். நான் வந்து ஹெல்த் அப்படின்ற கேட்டகரி சூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல சர்ச் பாரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்துருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் ப்ராடக்ட் தான். ஸோ இதை நம்ம வந்து சேல் பண்ணும்போது நமக்கு ஒரு கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதில் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதோட இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை மட்டும் நம்ம காப்பி பண்ண போகிறோம். நீங்கள் பயப்பட தேவையில்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ஒரு சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து $110 வந்து கிடைக்குது. அதாவது 65% வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. $110 ஒரு சேல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்மளோட அஃபிலியேட் லிங்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொமோட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ணி நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ப்ரொமோட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அஃபிலியேட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் நம்மளோட கூகுள் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதாவது எம்பட் பண்ண போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த இபுக்ஸில் எல்லா பேஜ்லையும், இப்போ ஒரு 40 பேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு 5 பேஜ்லேயோ ஒரு 6 பேஜ்லேயோ நம்மளோட லிங்க்கை நம்ம கொடுக்க போகிறோமா? ஓகேவா? நம்ம நார்மலாக லிங்க்கை அதை கொடுக்கக்கூடாது. நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு அட்ராக்டிவான ஒரு வேர்டை டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை கொடுக்கலாம். அது போக இதிலேயே நிறைய வந்து வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளிக் ஆர் டு பை அ பெஸ்ட் சப்ளிமெண்ட் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னு வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை நான் ஏன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணது வந்துட்டு நான் சூஸ் பண்ணது ஒரு சப்ளிமெண்ட் தான், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சப்ளிமெண்ட். ஓகேவா? ஸோ அதனால நான் இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த வேர்டை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லிங்க் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வேர்டை செலக்ட் பண்ணீங்களோ அதுக்குள்ளே நம்மளோட லிங்க் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம டைப் பண்ண வார்டுக்குள்ள நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 30 பேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு 5-6 பேஜில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து காப்பி பண்ணி அப்படி நீ கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் உங்களுக்கு வந்து ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல PDF டாக்குமெண்ட்டாக உங்களோட அந்த எடிட் பண்ண PDF-ஐ அப்படியே வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வரப்போகிறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒர்க்லாம் கிடையாது. இது வரைக்கும் தான் நம்மளோட ஒர்க் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 10% ஒர்க் தான் ரிமைனிங் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் டாக்குமெண்ட்ஸே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பிளாங்காக ஒரு டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கிரிப்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிளிக் ஆர் டு டவுன்லோட் மை இபுக் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட இபுக்கு டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு நம்மளோட இபுக்கோட லிங்க்கை நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேவா? நம்மகிட்ட இபுக்கோட லிங்க் இல்லையே, நம்ம வந்து PDF-ஆக
அப்ளிகேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா கவலையை பட தேவையில்லை. நீங்கள் கூகுள் ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடிட் பண்ண பிடிஎஃப் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். நல்லா யாவது வச்சுக்கோங்க, நம்ம எடிட் பண்ண பிடிஎஃப் தான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இதை அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் அப்லோடும் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கடைசியாக நம்ம எடிட் பண்ண இபுக்கை வந்து அப்படி வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது இந்த இபுக்கோட லிங்க்கை நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த இபுக் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஷேர் கெட் லிங்க்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வரும், அதில் கெட் லிங்க் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அந்த கெட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனி ஒன் வித் லிங்க் அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் யார் வேணாலும் இந்த இபுக் வந்து பார்க்க முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காப்பி லிங்க்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு, இப்போ டன் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. இப்போது இந்த லிங்க் இருக்கு இல்லையா, நம்மளோட இபுக்கோட லிங்க்கை தான் நம்ம கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல கொடுக்கணும். டேரெக்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லிங்க்கை எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த வார்த்தையை அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பண்ண மாதிரி தான். ஸோ மேலே இருக்க லிங்க் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இபுக்கோட லிங்க், அந்த ட்ரைவ் லிங்க் அந்த இடத்துல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது யார் வேணாலுமே இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட இபுக்கை வந்து டவுன்லோட் பண்ண முடியும், யார் வேணாலும் பார்க்கவும் முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத அப்படி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஈஸியாக நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ்ட்டு நம்ம இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகேவா? அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா குவாரா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஏன் குவாராவை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டை பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணி அது மூலமாக சேல்ஸ் கொண்டு வந்து மணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குவாராவை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணி நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வெப்சைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்துட்டு 550 மில்லியன் வியூஸ் வருது, அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கிற ஒரு வெப்சைட் இது. ஸோ இந்த ஒரு மெத்தடையுமே நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு தேவையான கொஸ்டினை நம்மளால் வந்து கேட்க முடியும், அதுக்கு தேவையான ஆன்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹவு டு லூஸ் வெயிட் ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது வெப்சைட்டில் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணுறேன், நான் வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் வர மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின் இருக்குது வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது. இந்த எல்லா கொஸ்டின்ஸ் கேட்டவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணி அப்படி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த கொஸ்டினுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும், இந்த இடத்துல நம்மளோட ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கடைசியாக லிங்கை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்கிரிப்டை அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல கொண்டு வந்து அப்படியே வந்து அதை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான், நம்மளோட ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த போஸ்ட்டை வந்து, அதாவது இந்த உங்களோட ஆன்சரை வந்து போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அப்படி போஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் வந்துட்டுருக்க இந்த வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் இருக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளோட கொஸ்டின்கான ஆன்சரை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டவர் மட்டும்தான் அதை வந்து ட்ரை பண்ணுவார் அப்படின்றலாம் கிடையாது. இது போக நிறைய பேர் வந்துட்டு இந்த கேட்டகரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட ஆன்சர்லாம் வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட்டுக்கு மேலே நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட அந்த டாக்குமெண்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட இபுக்கை வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து நினப்பாங்க. அப்போ அவங்க அந்த கிளிக் பண்ணும்போது நம்மளோட டிரைவில் இருக்கிற அந்த இபுக் வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு ப்ரௌசர்லேயே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்படி ஓப்பன் ஆகும்போது அவங்களால இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து படிச்சும் பார்ப்பாங்க, ஆன்லைன்லேயே படிச்சும் பார்ப்பாங்க, தேவைப்பட டவுன்லோடும் வந்து பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அப்படி அவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பெஸ்ட்டு சப்ளிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக அந்த சேல்ஸ் பேஜுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை அவங்க வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து அவங்க அமௌண்ட் பே பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ கமிஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட $100 மேலே கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது. இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $110 கமிஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு சேல் பண்ணோம் அப்படின்னா $110, அதாவது 7000 ரூபாய் கிட்ட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி மந்த்லி நம்ம வந்துட்டு ஒரு 5 சேல் பண்ணால் கூட போதும், குவாரா யூஸ் பண்ணி ஒரு 5 சேல் பண்ணால் கூட போதும், நம்ம ஈஸியாகவே வந்துட்டு மந்த்லி ஈஸியாகவே வந்துட்டு ஒரு $500 வந்து ஈஸியாகவே ஆன் பண்ணிடலாம். ஒரு 35,000 கிட்ட ஈஸியாகவே நம்மளை வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நானும் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஒர்க்கை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு இபுக்கை டவுன்லோட் பண்ண போகிறோம், அதில் நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த அப்படி ஒரு
ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ண போறோம். ரெடி பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் லிங்க், அதாவது நம்ம ஈபுக்கோட லிங்க் கொடுக்கணும். அதுக்கு டிரைவில் அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் காப்பி பண்ணி அதில் கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அவ்வளவுதான், ஓகேவா? ஸோ இதை யார் வேணாலும் பண்ண முடியும். பட் இந்த குவாரில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறத பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டின்லையுமே நீங்கள் வந்துட்டு லிங்க் வந்து கொடுக்கக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி 10 கொஸ்டினுக்குமே ஒரே மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதோ 2 கொஸ்டினில் மட்டும்தான் உங்களோட லிங்க் இருக்கும், அந்த டிரைவ் லிங்க் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துலையும் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி அப்படின்னா ஸ்பேமில் வந்துடும். ஸோ அதனால் வந்து உங்களை அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணி விட்ருவாங்க குவாரில். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்டு போயிடும், ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு 10 போஸ்ட் போடுறோம், ஒரு 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஒரு 10 2 இதில் மட்டும் உங்களோட லிங்க்கை மட்டும் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்ட் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும். நீங்களும் நார்மலாக பண்ணிக்கலாம். இது மூலமாக நிறைய பேர் வந்துட்டு நிறைய அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ நிறைய ஃபேமஸான அஃபிலியேட் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில வெப்சைட்டுகளில் தான் அவங்களோட ஒர்க்லாம் வந்து ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதிலிருந்துமே அவங்களுக்கு நிறைய வந்து இன்கம் சோர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வேணாலும் எந்த ப்ராடக்ட் வேணால் சூஸ் பண்ணலாம். ஹெல்த் அப்படின்ற கேட்டகரி தான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஈபுக்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம், ஓகே? இப்போ அந்த டிஜிஸ்டர் 24 பொறுத்தளவுக்கு ட்ரஸ்ட் பயிட்டில் 4.6 ஸ்டார்ஸ் வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிவ்யூ, ஓகேவா? ஸோ ரொம்பவே ஒரு ட்ரஸ்டலான ஒரு வெப்சைட் தான், ஜெனியூனான ஒரு வெப்சைட் தான். நிறைய பேர் வந்துட்டு இந்த டிஜிஸ்டர் 24 யூஸ் பண்ணி மணி ஆன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் லட்சக்கணக்கான வீடியோஸ் வந்து பார்க்க முடியும் இந்த ஒரு வெப்சைட்டை வச்சுட்டு. ஸோ நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இந்த வெப்சைட்லாம் யூஸ் பண்ணி மணி அன் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஏதோ ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மணி அன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மந்தில் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு மாதம் 2 மாதத்துலேயே உங்களுக்கான ரிசல்ட்டுன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மணி அன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. தயவு செஞ்சு 1 மாதமாகவும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.